வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய மருந்தியல் செஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம பிஃபார்மசி கேரியர் முடித்ததுக்கப்புறமா ஐஐடி மாதிரியான டாப் என்ஐஆர்எஃப் ரேங்க்டு எஜுகேஷ்னல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கு பேசிக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, ஒரு ஆசிரியர் கேட்டிருந்தார். அதற்குரிய விளக்கம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். How a B-Pharmacy graduate enter to IIT? So first of all, IIT-ங்கிறது Indian Institute of Technology. So நம்மளுடைய NIRF ரேங்கிங்கில் பார்த்தோன்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க், அதில் வந்து டாப் 10 வந்து IIT இருக்குது. ஸோ IIT வந்து அக்கார்டிங் டு மை நாலேஜ் நம்மளுடைய ஃபார்மசி ப்ரொஃபஷனுக்கு வந்து மும்பையில் இருக்குது. மெட்ராஸில் இருக்கக்கூடிய IIT-யில் வந்து ஃபார்மசி இருக்குதா? ஸோ அதிலெலாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம வந்து ஜிபேட் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக கிளியர் பண்ணணும் முதல்ல. ரெண்டாவது வந்து, சப்போஸ் ஜிபேட் நம்ம கிளியர் பண்ணலை அப்படின்னா யூஜிசிசிஎஸ்சிஆர் நெட் எக்ஸாமினேஷன் இருக்குது, அந்த எக்ஸாம் பற்றி நமக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிருக்கணும். அந்த எக்ஸாமினேஷனில் நாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்ம IIT செப்பரேட்டாக வைக்கக்கூடிய எக்ஸாமினேஷனில் நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம், ஈஸியாக போயிடலாம். அதாவது IIT நடத்தக்கூடிய எக்ஸாமினேஷன் கூட ஈஸியாக இருக்கலாம், யூஜிசிசிஎஸ்சிஆர் நெட்டு ஜிபேட் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் IIT எக்ஸாம் ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ஏன்னா நைப்பர் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குமோ அதற்குரிய ஸ்டாண்டர்டாக தான் கண்டிப்பாக இருக்கும். திரும்பவும் கேட்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஹவு ஏ பிஃபார்மஸ் ஸ்டூடெண்ட் என்டர் இன் டு IIT, வாட் எக்ஸாம் இனிட் டு ரைட்ஸ். ஸோ இதில் வந்து பேசிக்கலி ஜிபேட் தான் மெயின். இப்போது ஜிபேட் சப்போஸ் நம்ம எழுத மிஸ் பண்ணிட்டோன்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். யூஜிசி சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமினேஷன், நம்ம ஃபார்மசி கிராஜுவேட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ஜிபேட் நம்ம வந்து ஃபெமிலியராக சொல்லியிருப்பாங்க நமக்கு. ஆல் யூஜிசி சிஎஸ்ஐஆர் நெட் நம்ம வந்து யோசித்திருப்போம். அந்தளவுக்கு தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸு, TNPPCA, ஜிபேட் மாதிரி யூஜிசி சிஎஸ்ஐஆர் நெட்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்போமா அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னா, அந்த யூஜிசி சிஎஸ்ஐஆர் நெட்டில் வந்து மேக்ஸிமம் நம்மளுடைய ஃபார்மசி சப்ஜெக்டோட லைஃப் சயின்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இது எல்லாமே நம்மளுடைய ஃபார்மசி ப்ரொஃபஷனில் யூஸ் ஆகக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, பாட்னி, கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி இருக்கும் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ அந்த எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக இந்த மாதிரியான டாப் எஜுகேஷ்னல் ரிசர்ச் ஃபார்மசூட்டிக்கல் இன்ஸ்டியூட்டில் நம்ம வந்து படிக்க முடியும், அதுவும் நல்ல ஒரு மெரிட் கோட்டாவில் போக முடியும். இதுதான் நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன். ஸோ இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க இந்த சார், அவங்களுக்கு இப்போ தான் நம்ம ரிப்ளை பண்ணுறோம். அதில் ஆல்ரெடி கமெண்டில் ரிப்ளை கொடுத்தாச்சு, இருந்தாலும் இப்போ அது வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷனாக கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். ஸோ IIT மெட்ராஸ் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ IIT மெட்ராஸில் வந்து நமக்கு ஃபார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் ரிசர்ச் இருக்கா அப்படிங்கிறது 100% தெரியல, ஆனால் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா IITங்கிறதுல வந்து எல்லா எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சுக்குன்னு உள்ள ஸ்பெசிஃபிக்கான இன்ஸ்டிடியூஷன், ஓகேவா? ஸோ அது நம்ம IIT த்ரூ ஜிபேட்டு யூஜிசி சிஎஸ்சிஆர் நெட், இதுதான் நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால், நீங்கள் வந்து இந்த எக்ஸாமினேஷனை பற்றி ஐடியா இருந்தால் கண்டிப்பாக தகவல் சொல்லுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஒரு எஜுகேஷ்னல் கண்டென்ட் ஷேர் பண்ணும்போது முதல்ல நம்ம எல்லாருக்குமே அது ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து எய்மாக இருக்கணும். அந்த வகையில் நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கறதுக்கு உதவி செய்யலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார் ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த இதை பற்றி ஒரு டாபிக், இந்த மாதிரி கண்டென்ட் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து நெக்ஸ்ட் என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸ்டைஃபண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டிருக்கிறாங்க. நம்மளுடைய ஹையர் எஜுகேஷனுக்கு ஸ்டைஃபண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டிருக்கிறாங்க, அதுக்குரிய விளக்கங்கள் பார்க்கலாம். ஸோ MMC ஸ்டைஃபண்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் எம்ஃபார்ம் படிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஸ்டைஃபண்ட் உண்டு. 10,000 பெர் மந்த், டோட்டலி 2,40,000 ஃபார் 24 மந்த்ஸ். ஸோ அப்படிங்கும்போது ஒவ்வொரு அகாடமிக் இயர்லேயும் நமக்கு வந்து 1.2 lakhs கிடைக்கும். ஸோ இது வந்து உதவித்தொகை கிடையாது, ஊக்கத்தொகைன்னு சொல்லுவாங்க. ஸ்டைஃபன்ங்கிறது ஊக்கத்தொகை, அதாவது ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறதான் ஸ்டைஃபன். ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது உதவித்தொகை. ஸோ உதவித்தொகை வேறு, ஊக்கத்தொகை வேறு. நம்ம அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி புரிஞ்சுக்கணும். ஜிபேட்டுக்கும் ஒவ்வொரு எக்ஸாமினேஷன், அதாவது ஒவ்வொரு அகாடமிக் இயர்லேயும்
பெர் மந்த் 12,400 ருபீஸ் கொடுத்துட்ருந்தாங்க ஏசிட்டிலேருந்து. இப்போ அதுக்கப்புறமா இந்த வருஷம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்டைஃபண்ட் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அது வந்து ஏஐசிடிஇலேருந்து கொடுக்கறது, ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். ஸோ இப்போது வந்து என்டிஏ வந்து ஜிபாட் எக்ஸாம் நடத்துகிறாங்க இல்லையா, இடையில ஒரு டைம் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது, ஸ்டைஃபண்டு ஜிபாட்டுக்கு இந்த வருஷத்துலேருந்து இல்லை அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது வந்து உறுதியாக தெரியல ஜிபாட்டுக்கு ஸ்டைஃபண்ட் இருக்குதா இல்லைங்கிறது. ஸோ உங்களுக்கு யாருக்கா தெரிந்தால் கண்டிப்பாக அதை வந்து இன்ஃபார்ம் தகவலாக தெரியப்படுத்துங்க, நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம நினைக்கிறோம் ஜிபாட்டு தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் இந்த ரெண்டு எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் தான் ஸ்டைஃபண்ட் உண்டு, இந்த ரெண்டு எக்ஸாம் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம், அப்படிலாம் இல்லை. நிறைய எக்ஸாமினேஷன் ஸ்கீம் இருக்குது, நமக்கு வந்து அதை பற்றி ஃபுல் ஐடியா கிடைக்கல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னிக்கல் சயின்சஸ் இருக்கு இல்லையா, பிட்ஸ் பிலானி, அங்கே படிக்கும்போது எம்ஃபார்ம் படிக்கும்போது முன்னாடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஜிபாட்டுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு 3 லேக்ஸ் வந்திருக்குது. அதே மாதிரி லோக்கல் ஸ்டைஃபண்ட் இருக்குது, அது ஒரு 3 லேக்ஸ் கிடச்சிருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது 6 லேக்ஸ் வந்து ஸ்டைஃபண்ட் மூலமாகவே அவங்க வந்து படிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கிது. ஸோ இதுக்கெலாம் நம்ம செய்ய வேண்டியது நம்மளோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் நல்ல ஸ்கோர் வந்து அதிகப்படுத்திக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம எழுதிக்கூடிய தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது நமக்கு லைஃப்பில் ஒரு பேசிக். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இதே மோட்டிவேஷ்னலாகவே நம்ம நிறைய எக்ஸாமினேஷன் எழுதும்போது கண்டிப்பாக நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்து நம்ம நாலெட்ஜபுளாக எழுதும்போது ரிசர்ச் நாலேஜ் சேர்ந்து வரும்போது நமக்கு வந்து அதில் வந்து பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி நம்மளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப், சீனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் இந்த மாதிரி போஸ்டிங்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கான்ட்ராக்ட் பேசிஸில் இருந்தாலும் நமக்கு வந்து ICMR அதாவது இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச், ICAR சொல்லுவாங்க, இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், அடுத்து DBT டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, அடுத்து ஆயுஷ் சொல்லுவாங்க இல்லையா, ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா அண்ட் ஹோமியோபதி, அடுத்து சித்தா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், ஆயுர்வேத ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்லேருந்து நமக்கு வந்து ரிசர்ச் ஃபெல்லோவாக வந்து நம்மளை அப்பாயின் பண்ணுறதுக்கு எந்த இன்ஸ்டிடியூஷனில் அவங்களுடைய ஒர்க் செஞ்சு கொடுக்குறாங்களோ அந்த இன்ஸ்டியூஷன் வந்து நம்மளுக்கு வந்து கால் ஃபார் அப்ளிகேஷன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் JSS காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, ஊட்டி அண்ட் மைசூர், அடுத்து சென்னையில் இருக்கக்கூடிய ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ்லாம் நமக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஓப்பனாக இருந்தது. இப்போ ரீசெண்டாக நம்ம கூட அப்லோட் பண்ணியிருந்தோம் வீடியோஸில், சென்னையில் அந்த மாதிரி ரிசர்ச் இன்ஸ்டியூட் இடங்களில் வந்து ஒர்க் பண்ண முடியும். அதுக்கும் இவங்க ஜிபேட் எக்ஸாமினேஷன் இல்லை யூஜிசி சிஎஸ்சிஆர் நெட் எக்ஸாம்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து எக்ஸாம் பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறோம். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு நம்ம காம்பட்டிவ் எக்ஸாமினேஷன் எல்லாமே எழுதி குவாலிஃபை ஆகி வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அப்கமிங் டேஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனல் தாட்டோட நம்ம இந்த நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவோம் எக்ஸாமுக்கு. ஆல் தி பெஸ்ட் விஷஸ் ஃபார் அவர் பிரைட்ஃபுல் ஃப்யூச்சர், சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மசி ஆஸ் வெல் அஸ் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.